வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் இருக்க ஏர் பியூரிஃபை பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்னேக் பிளான்ட்டு. ஸ்னேக் பிளான்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸ்னேக் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஏர் பியூரிஃபை பிளான்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த செடியை நிறைய பேர் வீட்டில் வளர்த்துட்டு வருவீங்க, ஆனால் இந்த செடியோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இந்த செடியோட பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ஏர் பியூரிஃபை பிளான்ட்னு கூட சொல்லலாம். இதில் ஸ்னேக் பிளான்ட்ல பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, அது மாதிரி நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் சைடில் மட்டும் எல்லோ கலரும், சென்டரில் பார்த்திங்கன்னா க்ரீன் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த செடி கிடச்சதுன்னா கண்டிப்பாக விடாதீங்க, உங்கள் வீட்டில் வாங்கிட்டு இருந்து வளர்த்து பாருங்கள். இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. இந்த செடி ஒரு செடி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால இந்த செடியோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே லோவாக தான் இருக்கும், ஒரு 50 ருபீஸ் இப்படி தான் இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு அதுலேருந்து எவ்வளோ செடி நான் வளர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடி இருந்தாவே போதும், அதுலேருந்தே நம்ம நிறைய செடி வளர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் இருக்கிற மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்கிட்ட எவ்வளோ ஸ்னேக் பிளான்ட் இருக்குது பாருங்கள். பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா ஆலோவேரா செடி. இந்த செடி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, இந்த செடி இல்லாத வீடும் கூட இருக்காது. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மூலிகை செடி, இதை வாஸ்து செடியாக கூட வளர்த்துட்டு வராங்க. இந்த செடியில் இன்னொரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஏர் பியூரிஃபை பிளான்ட்டு கூட. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடி தான். இந்த செடி கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வாங்கி வளங்க. இந்த செடியும் பார்த்திங்கன்னா ஒரு செடி இருந்தாவே போதும், அதுலேருந்தே நமக்கு நிறைய செடி வளர்ந்து வந்துடும். கற்றாழையிலே பார்த்திங்கன்னா 2-3 வெரைட்டி இருக்குங்கிறாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயும் என்ன கற்றாழை இருக்குமோ அந்த கற்றாழை தான் இருக்குது. இந்த செடி கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு செடியாவது வாங்கிட்டு வந்து வளர்த்து பாருங்கள். இல்லை செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த செடிக்கு நம்ம எந்த கேருமே பண்ணாமல் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி, ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டும் கூட. இந்த செடி நம்ம பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் செடி. மணி பிளான்ட் செடியை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வீட்லேயும் வளர்த்துட்டு வரீங்க. இது ஒரு வாஸ்து செடியாக வளர்த்துட்டு வரீங்க. இது ஒரு வாஸ்து செடி மட்டும் கிடையாது, இது ஒரு முக்கியமான ஏர் பியூரிஃபை பிளான்ட்டுன்னு கூட சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. மணி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 3 வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பீஸ் தான் வாங்கிட்டு வந்து வச்சுது. இப்போ என்கிட்ட எவ்வளோ மணி பிளான்ட் இருக்குது பாருங்கள். மணி பிளான்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கேருமே பண்ணாமல் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடின்னு கூட சொல்லலாம். இந்த செடியை நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாம், ஒரு சின்ன தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம், நார்மலான மண்தரையில் கூட வச்சு வளர்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கது எல்லாமே நான் நார்மலான மண்தரையில் வச்சு வளர்த்துருக்க செடி தான். இந்த செடி கிடச்சதுன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க, உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு செடியாவது வளங்க. இது பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா டேட்டில் வைன். டேட்டில் வைனை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த செடி அழகு செடி தானே அப்படின்னு சொல்லுவீங்க. இது ஒரு அழகு செடி மட்டும் கிடையாது, இது ஒரு முக்கியமான ஏர் பியூரிஃபை பிளான்ட்டும் கூட. டேட்டில் வைன் செடி பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு சின்ன பீஸ் இருந்தாவே போதும், அதுலேருந்தே நம்ம நிறைய செடி வளர்த்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு செடின்னு கூட சொல்லலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செடி. மற்ற செடிக்கு பண்ணுற மாதிரி இந்த செடிக்கு நம்ம எந்த கேருமே பண்ணாமல் ஈஸியாக இந்த செடியை வளர்க்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாக கூட வளர்க்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரப்போ ஒரு 2-3 பீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்கிட்ட எவ்வளோ செடி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக கூட வைக்கலாம். இந்த செடி ஒரு செடி இருந்தாவே போதும், நம்ம வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக இருக்கும். இந்த செடி நல்லா வளர்க்குறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த செடி கிடச்சதுன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வளங்க. பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட்டு. ஸ்பைடர் பிளான்ட் எல்லாருக்குமே தெரியும், எல்லார் வீட்லேயும் இதை வளர்த்துட்டு வருவீங்க. இந்த செடி வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, இது ஒரு அழகு செடியாக மட்டும் கிடையாது, நல்ல ஒரு ஏர் பியூரிஃபை பிளான்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டார்டிங்கில் செடி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த செடியை ஈஸியாக வளர்க்கலாம். இந்த செடி வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம எந்த இதுவுமே பண்ண வேணால் இந்த செடி நம்ம வாங்கி வச்சுட்டா மட்டுமே போதும், அதாகவே வளர்ந்துடும். இந்த செடியை பார்த்திங்கன்னா நான் நார்மலான மண்தரையில் தான் வச்சுருக்கேன், மண்தரையில் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த செடி ஒரு செடி இருந்தாவே போதும், அதுலேருந்து நமக்கு நிறைய செடி கிடச்சிரும். ஸ்பைடர் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. என்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடின்னு கூட சொல்லலாம். இந்த செடியெலாம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க, கண்டிப்பாக இந்த செடியெலாம் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வளர்த்து பாருங்கள். இது மாதிரி கார்டனிங் வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்குது, அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த சேனலில் நீங்கள் இன்னும்